உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ராஜா, உன்னோட கானா பாட்ட ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிடுவோம், அது கன்ஃபார்ம். ஆனா முதல் ஆல்பமா எந்த ஆல்பம் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு மாப்ள. சொல்லுங்க சார். நாங்க கிளாஸ்மேட்டு, அதான் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அதுக்காக எல்லாரும் என்ன மாதிரியே கார்த்திக் சார் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹலோ கார்த்திக் சாரு, என்ன எப்படி வேணாலும் கூப்பிடுவாரு, அது எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கிற பாண்டிங். நீங்க கொடுத்த வேலைய பாருங்க. ஓகே, அது அவங்க நல்லா பாப்பாங்க. நீ முதல்ல இங்க கவனி. பல்லவின்னு ஒரு பொண்ணு நல்லா பாடுவாங்க, அவங்களதான் நம்ம கம்பெனி மூலமா ஃபர்ஸ்ட் சிங்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் இருக்கேன். தெரிஞ்சவங்களா சார்? இல்ல, அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். ஓ, அப்ப ஆல்ரெடி அவங்க சிங்கரா? ஆமா, ஆல்ரெடி சிங்கர்னா அவங்களை எப்படி மாப்ள, எப்படி சார் நாம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? டேய், உனக்கு எப்படி வருதோ அப்படியே கூப்பிடுறா, நான் சொல்றத கேக்குறியா? சரி மாப்ள சொல்லு, யார் அந்த பல்லவி? அவங்க ஒரு நல்ல சிங்கர்ரா, ஆனா அவங்களுக்கே அவங்க டேலண்ட் பத்தி சரியா தெரியாம எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க. அவங்களை கண்டுபிடிக்கணும்டா. எங்கேயோலாம் இல்லை சார், உங்க பக்கத்திலேயே தான் இருக்கேன். ஆனால் நான் தானே சொல்ல முடியலையே சார். அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். எங்கேயோ மறைஞ்சிருக்காங்கன்ற, தேடி கண்டுபிடிக்கணும்னு வேற சொல்கிற, எப்படி மாப்பிள? அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்னு இப்படி ஏதாவது குத்து மதிப்பாக தெரிஞ்சால் கூட ட்ரை பண்ணலாம். என்கிட்ட அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, நான் ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கேன். அப்புறம் என்ன மாப்ள, அவங்க கிட்ட பேசி வர சொல்ல வேண்டியதுதானே? டேய், வர சொல்ல முடிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? ஆமால மாப்ள, நீயே ஒரு ஃப்ளோல சொல்லிட, ஏன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம், பல்லவி வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்றேன் எப்படின்னு, அது நீ எக்ஸிக்யூட் பண்ண மட்டும் போதும். ஐடியா யோசிக்கிறது தான் மாப்ள கஷ்டம், இப்படி பண்ணணும்னு ஒரு ரூட்டை காட்டி விட்டா அதுக்கப்புறம் அதை நான் கரெக்டாக பார்த்துக்குவேன். நீ ஐடியாவை சொல்லு. நான் ரூபஸ்ரீனு ஒரு பொண்ணோட அட்ரஸ் தரேன், இந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ரோட்டரி கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அதுக்காக உங்கள் கச்சேரி புக் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அக்ரிமெண்ட்ல சைன்மெண்ட் வந்தால் போதும். பல்லவி ஆட்டோமேட்டிக்காக கச்சேரிக்கு வருவாங்க, நம்ம அங்க வச்சு அவங்களை மீட் பண்ணிடலாம். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.